Morning students, today we are going to learn about ER diagram. ER diagram presents data visually on how they are related to each other. This model follows separate notations for representing data into entities, attributes and relationship between entities. So ER diagram eduthittu so nammude data vandu so eppadi vandu so ovvoru data onnoda onnu vandu eppadi relationship oda irukku nu solla so visualize pandradhukku vandu indha ER diagram nam use pandrom. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு என்டிட்டிஸ் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ் ஸோ எல்லாத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னென்னு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ER மாடலிங் டயக்ராம் நோட்டேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம சம் நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அந்த நோட்டேஷன் சிம்பிள்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்டிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ER டயக்ராம் அண்ட் த டிஃபைன் சிம்பிள்ஸ் அண்ட் ஷேப்ஸ் ஆர் சம்ரைஸ்ட் பிலோ. ஸோ அந்த சிம்பிள்ஸ் என்னென்ன, அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒவ்வொரு என்டிட்டிஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றது, ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ்க்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ER டயக்ராம் நோட்டேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ER காம்போனன்ட் என்ன, அதோடய டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதோடைய நோட்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ER காம்போனன்ட் பாருங்கள், என்டிட்டி ஸ்ட்ராங், என்டிட்டி வீக், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ், கீ ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி, டெரைவ்டு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி, மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு ER காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து என்டிட்டி ஸ்ட்ராங் அப்படின்னா சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு என்டிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த என்டிட்டியை பற்றிய டீட்டெயில்ஸ், அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக தான் நம்ம டேட்டாஸாக நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ என்டிட்டி ஸ்ட்ராங் என்டிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும். ஸோ பாருங்கள், நோட்டேஷனில் பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுக்காங்க. அதுக்குள்ளே என்டிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட என்டிட்டி. ஸோ என்டிட்டினால் நம்ம ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம்னா ஸோ அவனை பற்றி டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்டிட்டி வீக். ஸோ ஏற்கனவே பார்த்து ஸ்ட்ராங், இப்போ வீக். ஸோ வீக்கில் பார்த்தீங்கன்னா டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸஸ். ஸோ டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வீக் என்டிட்டி. ஸோ நமக்கு ஷேப் மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி டபுள் ரெக்டாங்குலர் பாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். ஸோ ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா டைமண்ட் ஷேப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை ரோம்பஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்புக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பெட்வீன் என்டிட்டிஸ். ஸோ ரெண்டு என்டிட்டிக்கு நடுவில் பெட்வீன் என்டிட்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது டபுள் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் பாக்ஸ் இருக்கும், அதாவது ரோபஸ் வித்தின் ரோபஸ் பீக் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நமக்கு ரோபஸோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா எலிப்ஸ் சிம்பிள் கனெக்டட் டு த என்டிட்டி. ஸோ ஒரு என்டிட்டி என்டிட்டி அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்குள்ளே இருக்கும், அதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எலிப்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதோடைய ஆட்ரிபியூட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கலாம், ஏஜ், ஐடி, டேட் ஆஃப் பர்த் இல்லையா, ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ், ஸோ அவங்களோட மார்க்ஸ், அவங்களுடைய ரிசல்ட்ஸ், ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிள் அதுதான் என்டிட்டி, அதை எடுத்துகிட்டேன். அதில் காலம், ஸோ நிறைய காலம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுடைய ஏஜ், ஓகே அவங்களுடைய கிளாஸ், அவங்களுடைய செக்ஷன், அவங்களுடைய ரோல் நம்பர், ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஏஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய ஆட்ரிபியூட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு என்டிட்டிக்கும். நெக்ஸ்ட் கீ ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. கீ ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள், அண்டர்லைன் த கீ, அண்டர்லைன் த ஆட்ரிபியூட் நேம் இன்சைட் எலிப்ஸ். ஸோ இப்போ கீ ஆட்ரிபியூட் அப்படின்னும் போது ஸோ மேலே பார்த்த மாதிரி தான் ஆட்ரிபியூட்ஸுடைய ஷேப் எலிப்ஸ் ஷேப் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கீ ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி, அந்த நம்மளோட என்டிட்டியோட கீயே எது அப்படின்னா அதுதான். ஸோ அதனால தான் அதை நமக்கு அது கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெரைவ்டு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. ஸோ டெரைவ்டு, ஸோ டெரைவ்டு பார்த்திங்கன்னா டாட்டர்டு எலிப்ஸ் இன்சைட் மெயின் எலிப்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்குள்ளே பார்த்திங்கன்னா டாட்டர்டாக பார்த்திங்கன்னா எலிப்ஸ் லைன் கொடுத்துருக்காங்க இன்சைட் ஆஃப் த எலிப்ஸுக்குள்ளே. ஓகே, நெக்ஸ்ட்டு மல்டி வேல்யூடு ஆட்ரிபியூட் ஃபார் என்டிட்டி. ஸோ நிறைய வேல்யூ கொடுக்கும்போது டபுள் எலிப்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த ஷேப்ஸை தான் அந்த யூஸ் பண்ணி இந்த அதான் நோட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்மளுடைய என்டிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது மாடலிங் ER மாடலிங் டிசைன் பண்ண போகிறோம், ஒன்றுக்குள்ளே வந்து எப்படி ரிலேஷன்ஷிப்போட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நிறைய என்டிட்டி எடுத்து ஸோ அந்த என்டிட்டியோட ஸோ ஒவ்வொரு ஷேப்பையும் கொடுத்து எப்படி ரிலேஷன்ஷிப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நிறைய டேபிளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இதுதான், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஏஆர் டயக்ராம்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் பாருங்கள் என்னென்ன என்டிடி இருப்பாருங்க, பேரண்ட்டு, ஸ்டூடெண்ட், டீச்சர், சப்ஜெக்ட், கிளாஸ், அட்மின். ஸோ அது எல்லாமே அதுக்கு எல்லாமே க்ரீன் கலரில் பாருங்கள் எலிப்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பேரண்ட் அப்படின்னா அவங்களுடைய நேம், அவங்களுடைய லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஐடி, ரிலேஷன்ஷிப் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸோ நேம் ஃப்ரேம், எல் நேம், ஐடி. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அட்மின், ஐடி, ஃப்ரேம், நேம், எல் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீச்சர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், நேம், ஐடி, அட்ரஸ். நேமில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ், கிளாஸில் ஐடி, நேம். ஸோ நேம்லேயும் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதே மாதிரி சப்ஜெக்ட் ஐடி, நேம், கிளாஸ் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய என்டிடிஸ், ஸோ டோட்டலாக எத்தனை என்டிடிஸ் பாருங்கள், பேரண்ட், ஸ்டூடெண்ட், டீச்சர், சப்ஜெக்ட், கிளாஸ், அட்மின். ஸோ இந்த என்டிடி எல்லாத்தையுமே நம்ம கனெக்ஷன் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். என்னென்ன ரிலேஷன்ஷிப் பாருங்கள், ஹாவ், என்ரோல்ஸ், டேக்ஸ், ஆஸ், இஸ், அசைன் டு, டீச், ஹயர்ஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்து நாம் வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளோட இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிவன் பிலோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஈஆர் டயக்ராம் ஃபார் த சினாரியோ ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். வி ஹவ் மெனி என்டிட்டிஸ் லைக் பேரண்ட், ஸ்டூடெண்ட், அட்மின், டீச்சர், கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபியூ என்டிட்டி இஸ் கிவன் பிலோ. இப்போ பாருங்கள், நமக்கு ஈஆர் டயக்ராம் யூஸ் பண்ணி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துடைய சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனி என்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன என்டிட்டிஸ் பார்த்தோம், பேரண்ட், ஸ்டூடெண்ட், அட்மின், டீச்சர், கிளாஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதோடைய ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன பாருங்கள், பேரண்ட் அப்படின்னா நேம், ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். டீச்சர் அப்படின்ற என்டிட்டிக்கு நேம், ஐடி, ஃபோன், அட்ரஸ், இந்த மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதோடைய ரிலேஷன்ஷிப் தட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த என்டிட்டிஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். அதோடைய என்டிட்டிஸ்லாம் பாருங்கள், பேரண்ட் அப்படின்போது ஹாவ் டு ஸ்டூடெண்ட், அட்மின் என்ரோல்ஸ் ஸ்டூடெண்ட், அட்மின் ஹயர்ஸ் டீச்சர், அட்மின் ஆட்ஸ் சப்ஜெக்ட்ஸ், டீச்சர் டீச்சர்ஸ் சப்ஜெக்ட், டீச்சர் இஸ் அசைன் டு கிளாஸ். கீ ஆட்ரிபியூட்ஸ் ஆர் லிஸ்டட் வித் அண்டர்லைன். அதில் கீ ஆட்ரிபியூட்ஸை எல்லாமே அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு மை எஸ்கியூஎல். ஸோ மை எஸ்கியூஎல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட். அபவுட் மை எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல் இஸ் ஏ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஃபவுண்டட் பை மோன்டி வைட்னஸ் அண்ட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ஹிஸ் டாட்டர் நேம் மொய் மொய். கிளியர் டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா பேஸ் அண்ட் எஸ்கியூஎல் இஸ் மேண்டிட்டரி டு அண்டர்ஸ்டாண்ட் மை எஸ்கியூஎல். இன் சிம்பிள், ஏ டேட்டா பேஸ் டிஃபைன்ட் அஸ் த ஸ்ட்ரக்சர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. எக்ஸாம்பிள், ஃபோட்டோ கேலரி இஸ் ஏ டேட்டா பேஸ் விச் ஹேஸ் கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ். இப்போ நம்ம எஸ்கியூஎல் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ மை எஸ்கியூஎல் வந்து, ஸோ இந்த மை எஸ்கியூஎல் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ஸோ இதோடைய இதை யார் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மான்டி வைட்னஸ், ஓகேங்களா. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேம்டு ஆஃப்டர் ஹிஸ் டாட்டர் நேம் மை. ஸோ அவங்களுடைய டாட்டருடைய நேமையும் சேர்த்து ஸோ அதில் வந்து மை எஸ்கியூஎல் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ கிளியர் டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், டேட்டா பேஸ் டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா பேஸ் அண்ட் எஸ்கியூஎல் இஸ் மேண்டிட்டரி டு அண்டர்ஸ்டாண்ட் மை எஸ்கியூஎல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஃபோட்டோ கேலரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபோட்டோ கேலரி அப்படின்போது ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து டேட்டாஸ். அப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி நம்ம கேலரியில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம டேட்டாஸ் எல்லாம் க்வரியில் யூஸ் பண்ண போகிறோம், ஐ மீன் ஸ்ட்ரக்சர்ட் க்வரியில். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் டேட்டா பேஸில். ஸோ எஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் க்வரி லாங்குவேஜ் இஸ் நாட் ஏ டேட்டா பேஸ், இட் இஸ் எ ஸ்டாண்டர்டைஸ்ட் லாங்குவேஜ் யூஸ்டு டு அக்சஸ் த டேட்டா பேஸ் அண்ட் the data set processed to turn into efficient information. So SQL structured query language அப்படின்றது என்னன்னு சொல்லுங்க, அது வந்து ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் நாட் ஏ டேட்டா பேஸ், அது ஒரு லாங்குவேஜ். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதை வந்து டேட்டா பேஸில் அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே,
The SQL standard always referred to the current version, and the current version is 2003. MySQL is open source software that allows managing relational databases. It also provides the flexibility of changing the source code as per the needs. It runs on multiple platforms like Windows, Linux, and is scalable, reliable, and fast. So, if SQL so நிறைய வேர்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஓப்பன் சோர்ஸாகவே இந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2003 வேர்ஷன்ஸில் வந்து நம்ம எஸ்கேல தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இட் ப்ரொவைட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் சேஞ்ச் இன் த சோர்ஸ் கோட் அஸ் பர் த நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இட் ரன்ஸ் ஆன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த எஸ்கேல் சாஃப்ட்வேரை வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ரிலியபிள், அதாவது ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓவர் வியூ ஆஃப் வெப் டேட்டாபேஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெனி டேட்டாபேஸஸ் ஆர் இன் எக்ஸிஸ்டன்ஸ் டு மீட் அவுட் த நீட்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். These databases are broadly divided into heavy and light databases. Heavy databases support all the desktop applications, whereas the web applications are. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாபேஸஸ் வந்து டே பை டே வருது இல்லையா. ஸோ டேட்டாபேஸஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஹெவி அண்ட் லைட் டேட்டாபேஸஸ் தான் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஹெவி டேட்டாபேஸஸ் சப்போர்ட் ஆல் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை லைட் டேட்டாபேசஸ். பிலோ ஆர் த லிஸ்ட் ஆஃப் காமன்லி யூஸ் டேட்டாபேசஸ் கொடுத்துருக்காங்க. காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் DB2, MySQL, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, Sysbase. ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஸோ மோஸ்ட் பாப்புலர் டேட்டாபேஸோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமாக பயன்படுத்துகிறது எது பாருங்கள், MySQL, நெக்ஸ்ட் SQL Server, நெக்ஸ்ட் SQLite. ஸோ PostgreSQL, MongoDB, Oracle, Redis, அடுத்து Cassandra. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் பாருங்கள், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இவ்வளோ பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.